எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குழம்புலயே எல்லோருக்கும் பிடித்தமான மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. இந்த காரசாரமான மீன் குழம்ப ரொம்ப ஈஸியா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரை கிலோ மீனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது எல்லா மசாலா ஜாமானும் சேர்த்து அரைப்போம்லாங்க, அந்த மசாலா தான். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மசாலா பொடி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை கையாலே நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க. தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன், 4 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சுங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கடைசியா 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டுங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அது கூடவே 1 கப் சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். 1/2 பல் பூண்டையுமே நச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்குவோம். இப்ப இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்ல டேஸ்டா இருக்குங்க. நீங்க ஒரே வெங்காயமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கூடவே 1/3 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் கட் பண்ணி போடலைங்க, அப்படியே முழுசா தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. இப்போ இது கூட 2 தக்காளியை கையால் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளியுமே நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிட்டுங்க. இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். இது கூடவே நான் 1 கைப்பிடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் இது இல்லாமலுமே செய்யலாங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த டைம்ல உங்க குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அதிகமா வைக்க வேண்டாம், மீன் குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நல்லா இருக்குங்க. நான் மசாலா இருந்த பாத்திரத்திலே கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்துறேங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டும் போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த குழம்பு 1-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே 1-5 துண்டு மாங்காவும் சேர்த்துக்கிறேங்க. மாங்காய் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு மாங்காவோட டேஸ்ட் பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டு செய்யும் போது குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமே நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நீங்க இடையில 1 டைம் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மீன் குழம்பு ரொம்ப அருமையா ரெடி ஆயிட்டுங்க. பாருங்க, மீனெல்லாம் நல்லா உடையாம சூப்பரா வந்திருக்குங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். இந்த மீன் குழம்புக்கு ஸ்பெஷலே நம்ம போட்ட குழம்பு மிளகாய் பொடி தாங்க. அது இருந்தால் கண்டிப்பாக போட்டு செய்யுங்க, குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது 1st நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டை சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1st ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.